என்னை பார்ப்பதும் நான் உங்களை பார்ப்பதும் உங்க எல்லாரும் ஆண்டு ரொம்ப பிளஸ் பண்ண, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நாங்க வாழ்த்துகிறோம், அவங்களை வாழ்த்துறதுக்காகவே தான் நாங்க இருக்கிறோம். எங்க வாயால எக்காலத்திலும் சாபமான வார்த்தைகள் வரவும் கூடாது. ஏன்னா ஆண்டு சாபத்தை விரும்புகிறவர்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்க உங்க பிள்ளைங்க, உங்க வீடு, உங்க மனைவி, உங்களுடைய புருஷர், உங்க பெற்றோர், முற்பிதாக்கள், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா எல்லாரும் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். God bless you abundantly. Okay, let us start the book of Proverbs chapter 3. நீதிமொழிகள் 3:31. கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. கண்ட ஆட்களை கண்டு பொறாமப்படாதீங்க. வேலையில, குடும்பத்துல, சொந்தத்துல, சுத்தி இருக்கிற ஜனத்துக்கு மத்தியில அவங்களுடைய ஆட்டிடியூட், கேரக்டர் உங்களுக்கு தெரியாது. பட் there's no use to keep jealousy on them. There's no use. பொறாம மட்டும் பண்ணவே கூடாது. உங்களோட ஒருத்தர் பெட்டரா இருக்காங்களா, நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போங்க. உங்களோட ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கிறாங்களா, இன்னும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் சொல்லிட்டு போங்க. உங்க அண்ணனும் தம்பியும் அக்கவும் தங்கச்சி உங்களோட பெட்டரா இருக்காங்களா, ஒரு வீடு வாங்கிட்டாங்களா, லேண்ட் வாங்கிட்டாங்களா, உங்க பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா, உங்க பிள்ளைங்க ப்ரொஃபஷனல் பண்ணிட்டாங்களா, மே த லார்ட் பிளஸ் தம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க. ஆனா ஜெலசி மட்டும் படாதீங்க, ஜெலசி இருக்கவே கூடாது. என்னை விட வல்லமை பயன்படுத்துகிற நிறைய ஊழியர்களை நான் பார்க்கிறேன், பார்த்து நான் ரொம்ப ரசிப்பேன். பட் பொறாம என்னைக்குமே பட்டதே கிடையாது. தேவன் சாட்சி, நான் இங்கிருந்து பேசுறதுல ஒரு பொய் பிசிறு இருந்தா கூட என் கருத்தை எனக்கு சும்மா விட மாட்டேன். ஆமா, அதனால ஆண்டவருக்கு தெரியும். அதனால நம்ம பொறாம இருக்கவே கூடாது. நம்மளோட பெட்டர் கார் வச்சிருக்காங்களா, பெட்டர் லைஃப் இருக்கா, பெட்டர் பிளஸிங்ஸ் இருக்கா, லெட் தம் பி பிளஸ்ட் மோர் அண்ட் மோர் அப்படின்னு நீங்க மனசார வாழ்த்தி பாருங்களேன். நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருப்பீங்க. செஞ்சு பாருங்களேன், இந்த கொடுமையானவர்கள் கண்டு பொறாமப்படாதீங்க. அநியமா சம்பாதிக்கிறா, அநியமா கொள்ளையடிக்கிறா, இவ்வளவு இருக்கிறவங்க நல்லா தானே பிரதர் இருக்கிறா. அவன் வீட்டுல கோடி கோடியா இருக்க, ரைடிங் போனா கோடி கோடியா இருக்கிறாங்களே பிரதர். நாங்க தானே பிரதர் உண்மையா ஓடுறோம், கஷ்டப்படுறோம். இதெல்லாம் அவசியமே இல்ல. அவன் வந்து கண்டதை சம்பாதிக்கிறான், பாவத்தை சம்பாதிக்கிறான், சாபத்தை சம்பாதிக்கிறான். நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறோம், நீங்களும் நானும் சுகத்தை சம்பாதிக்கிறோம். அதனால ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், கொடுமையானவர்களை கண்டு பொறாமப்படாதீங்க. டைம் வேஸ்ட் வேஸ்ட். வானம் திறக்கப்படுகிறத பாக்குற இந்த நாளில் கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறதை காண்கிறேன். இன்றைக்கு யாரை கண்டும் பொறாமப்படாதீங்க. உங்களை கண்டு பொறாமப்பட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை பல மடங்கு உயர்த்துவார். உங்களை கண்டு பொறாமப்படுறவங்களை கண்டு ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க கண்களுக்கு கர்த்தரை லிஃப்ட் அப் பண்ணி லிஃப்ட் அப் பண்ணி லிஃப்ட் அப் பண்ணி இப்படி சொல்றார். நாலு பேர் உங்களை கண்டு பொறாமப்படுறது உங்களுக்கு நல்லது. நாலு பேர் உங்களை கண்டு பொறாமப்படுறாங்கன்னா கர்த்தர் உங்களை ரொம்ப உயர்த்த போறாருன்னு அர்த்தம். ஓகே, சோ டோன்ட் ஃபீல் பேட், பீ ஹாப்பி இன் கிறிஸ்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. வானம் திறக்கப்படுகிறது. பேசிட்டே இருக்கும்போது வியாதி சுகமாகுது, வயிற்று வழி சுகமாகிறது. பேசிக்கொண்டே இருக்கும்போது தைக்குள்ளால் கட்டிகள் மறைகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் தொடுது, கால்கள் இருக்கிற பலவீனத்தை கத்து தொடுகிறார், சுகமாக்குறார். இயேசுவின் நாமத்தில் வல்லமை 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 பெறப்பட்டு வருகிறது. கண்கள் அதிசயங்களை காணும். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கண்களுடைய கத்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள் முடிகிறதற்குள்ளாக உன் பலவீனம் நீங்கி போய் சாட்டி சொல்றீங்க. மெடிக்கல் டெஸ்ட் போற எடுக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் போறீங்க. Nothing, everything should be normal. You will share the witness. Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.